ஹே காய், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டாரோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நீங்கள் மொதலோட பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ட்ராமாவோட கதை, கான்செப்ட், கேரக்டர்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎஸ் ஃபேமில ஜாயின் பண்ணிங்க. அண்ட் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது டிஎஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் ட்ராமா போட்டுருக்கோம். ஸோ அதையும் யாரா மறக்காமல் தான் பாருங்கள். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் பிளாஷ்பேக்ல காட்டிப்பாங்க, அதோட போன பாட்டை முடிச்சாங்க. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்களோட டீச்சர், அதாவது நம்ம ஹீரோனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டாலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக் கோசம் இந்த சிக்கன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க, அதை நான் தண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டை பார்த்து எடுத்துனுவாங்க. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பார் அந்த பாண்டாவை, சுமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் சூப்பர் ஸ்டார் சாங் வரும். ஸோ இவரன் மேல் சாங்னே கூப்பிட்டுக்கலாம். அந்த செகண்ட் சூப்பர் ஸ்டார் சாங் அங்கே உள்ள வரும்போது எல்லாம் ஒளிய ஓடு ஒளிய ஓடு, ஒரே ஒரு குருக்கள் கரார் வழி விடுங்கோ வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லி விஜய் படத்துல வர மாதிரி ஆரம்பிக்கிறாரு. நம்ம சாங்கை பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கேவலமாக திட்டுறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கோட ஆள் வந்து சைட்லேருந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இன்னும் வெறுப்பேற்ற மாதிரி அவன் வந்து ஓவராக பேசுகிறான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி நம்ம சாங் அடிச்சிடறான், அதை மட்டும் அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடறான். சாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்ப அடிக்கிறான், அவன் மூஞ்சில் கூட ஸ்க்ராச்செலாம் விழுந்துருது. அப்போ திரும்ப அடிக்கலான்னு சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் மண்டை மேலே ஒரு டிக்ஷனரி போய் விழுது, தம்முன்னு கீழே விழுறான். யாரான்னு திரும்பி பார்த்தா அக்னி சிறகு. ஹீரோனியோட என்ட்ரி, ஹீரோ எல்லாம் ஷாக்கா பாக்குறாரு. இந்த பக்கம் வந்து ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட பாசைய நீ அடிக்கலாம், நீ எல்லாம் யோகியமானவடா, சொல்லு பாக்கலாம் போது நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நான் வந்து மிஸ்டர் யூவோட அசிஸ்டன்ட், நீ எல்லாம் ரொம்ப கேவலமானவன் அசிங்கமானவன், நீ எல்லாம் என் பாஸ் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். நம்ம சாங்கு அதெல்லாம் கேட்கு அவமானப்பட்டு நல்லா தூக்குல தூங்கும் அவனு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவ பாத்தீங்கன்னா அப்படியே டைலாக் விட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டைம்ல வந்து பாண்டு வந்துட்டு, இந்த அங்க குடிங்க மேடம், தண்ணி குடிங்க மேடம் போது இந்த பக்கம் ஹீரோ வந்து, நீங்க உக்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா பணிவிட பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அசிங்கப்பட்டு நம்ம சாங் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ கோசம் அடிப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து எல்லாம் போட்டுருப்பாங்க. நீ எதுக்கு அதுல தூக்கி அடிச்சு போது அது டிக்ஷனரி பயங்கரமான வெயிட்டா இருக்கும் போது, நீ எதுக்கு டிக்ஷனரி எல்லாம் யூஸ் பண்ணும் போது சில வார்த்தை எல்லாம் தெரியல, நான் அதுல இருந்து கத்துப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து ஹீரோனி வந்து அவங்களை அடிச்சு காப்பாந்ததுனால கொஞ்சம் லைட்டா அவங்க மேல கிரேஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு புக் எடுக்கிறதுக்கோசம் எக்கி நின்னுட்டு இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோனி நிக்கிற மாதிரி அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு போய் அந்த புக்கை எடுத்து கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ரொமான்டிக் உடஞ்சிட போது அது பத்ரும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு
சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சிவான போது ஆமா அது ரேர் பீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற அந்த விசிறியில் பாத்தீங்கன்னா ஏதோ எழுத்து எழுதிருக்கும், என்னது இது குவிங் சாங் சோ ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது பேர் குவிங் சாங் ஜென். எனக்கு தெரியும் தெரியும், எனக்கு நான் படிக்க தெரியாது நினைச்சேன் போது அது வந்து எழுத்து இல்ல, அது பாத்தினா கேலியோகிராஃபி அப்படின்னு. கேலியோகிராஃபியா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இப்படி போவார் பாத்தீங்கன்னா, அப்போ அது மேல வந்து ஒரு காஃபி ஊத்தி அந்த விசிறி ஃபுல்லா இதுவாயிடும். ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏ என்னாச்சு நான் வேற ஒன்று வாங்கி தரேன் போது அது கிடைக்கவே கிடைக்காது ரேர் பீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கே கஷ்டம் ஆயிடும், ஐயா ரொம்ப ஃபீல் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஆட்ல நடிப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் குடிங்க, பல வருஷத்துக்கு சுச்சா போவாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காமலே சொல்லிட்டு சார் கொஞ்சமாவது சிரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பண்ணுவாரு. நம்ம ஹீரோனி வந்து அவர்கிட்ட டவல் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, ஆனா சோகமாவே இருப்பாங்க. இவன் இவ்வளவு சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இன்னொரு ஷார்ட் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோனி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொசு கடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அவகிட்ட போயிட்டு அவர் நடிக்கிறாரு பாத்தீங்களா ஆட். சோ அந்த ஆட்ல இருக்கிற மாதிரி அந்த மஸ்கிட்டோ கடிக்காம இருக்க அந்த அலர்ஜியான அந்த ஸ்ப்ரே வந்து அவமால தடவலான்னு போறாரு. தடவலான் போகும்போது டி நீ ஏன் அவளை தடவ போற, அவ வந்து நீ என்ன லவ் பண்ற பொண்ணா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மனசுல திட்டிக்கினேன் தடவாதன் சொல்லிட்டு வருவார். திரும்ப நம்ம எவ்வளவு ஹேண்ட்ஸம், நம்ம எவ்வளவு பெரிய ஹீரோ, இவ என்ன பெரிய இவளா, அதெல்லாம் ஒண்ணு வானா, நம்ம ஏதோ மனிதா மாத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தடவலான்னு போறாரு. இருந்தாலும் ஏந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள இருக்கும். சரி தடவலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குனு வந்து அவன் மேல வந்து அந்த கொசு கடிச்சு இடத்துல தடவலான்னு போவார். திரும்பவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் டக்குன்னு அந்த டைம்ல கண்டுபிடிப்பாங்க. ஒண்ணுல உன்னை சுத்தி ஃபுல்லா மஸ்கிட்டோஸா, அதனால நான் இந்த இது தடவ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்ப ஹீரோனி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாரு அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோட கண்ணை தாண்ட கரெக்டா ஒரு கொசு உட்காந்துருக்கும், அப்படியே நகராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பலார்னு ஒரு அற விடுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோட கண்ணை அப்படியே ரெட் கலர்ல ஆயிட்டு இருக்கும். அப்ப டேரக்டர் வந்து ஏன் அவர் கண்ணை வந்து ரெட் கலர் என்பது, அது ஜஸ்ட் மேக்கப் போல சார் அப்படின்னு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு ஆட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து புலம்பிட்டு இருப்பாரு, என்னடா இவங்க ஆட் ஷூட்டிங் எடுத்தானுங்க, என் கார்லயே வந்து என் கார்லயே போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொசுக்கடியில வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அலர்ஜியா இருக்கும், என்னது இது உங்க கையெல்லாம் அப்படி இவ்வளவு சுறுசுறி ஆயிட்டு இருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போலான் போது இதெல்லாம் சின்ன அலர்ஜி தான் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா டேரக்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அங்க போயிட்டு சார் என்னாச்சு இவளுக்கு எதனா பிரச்சனை என்பது, ஒன்னும் இல்லப்பா அலர்ஜி தான் இருக்கு, பெருசாலாம் இல்ல, இது மேல ஏதோ ஒரு கிரீம் தலை வைக்கீங்க அதுதான் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அதனால தான் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜர் கால் பண்ணி இது மாதிரி நான் நடிச்சேன்ல அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் எனக்கு வேணும், ஏன்னா அது தலன் தான் ஹீரோனிக்கு வந்து பிரச்சனை ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லுவாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு பிங்க் கலர் பெட் வாங்கி போட்டுருப்பாரு. எப்படி பெட் நல்லா இருக்கா, பிங்க் கலர்ல அழகா இருக்கா, லிட்டில் பிரின்சஸ்க்குலாம் பிடிச்ச பிங்க் அப்படின்னு வரு. எனக்கு பிங்க் பிடிக்கணும் யார் சொன்னான்பது, உனக்கு பிங்க் பிடிக்காது அப்படின்போது பிடிக்கும் தான் அப்படின்னு இல்லையே உன்னோட டால் டாங்கி பொம்மை பிங்க் கலர் இருக்குது பார்த்து அப்படின்னு அது எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு வாங்க. அடி பாவி அது தெரியாம நான் இவ்வளவு பெரிய பெட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புலம்பிட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விசிறி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து காஃபி ஊத்தி கரையா இருக்கும், அதனால தான் ஹீரோனி சோகமா வந்திருப்பாங்க. அதை வந்து எப்படியே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நடு ராத்திரிக்கு மணி பதினோரு மணி 12 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைடா என்பது, ஏன்டா இந்த மாதிரி என்ன தொல்லை பண்றீங்க, இதுக்கு தான் லவ் பண்றவங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இல்லடா இந்த மாதிரி வந்து எதனா பண்ண முடியுமா அப்படின்போது ஏன்டா அடியே தூக்குது என்ன சாவடிக்கிற போன வீடா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. என்ன இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நெட்ல பாத்தீங்கன்னா அதை பத்தியான டீடெயில் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி கோசமே சமைச்சு ரெடி பண்ணி ஒரு சூப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோனி வராங்க வந்துட்டு எப்படி உனக்கு கோசம் ரெடி பண்ணிருக்கா, அதெல்லாம் ஓகே, ஏன் என்னோட பிங்க் கலர் டின்னர் டிரெஸ் போட்டுருக்கீங்க அடைச்சி ஊந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அதை கட்டி போட்டுவாரு. இவங்க சாப்பிடலாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல காலிங் பெல் தேவையில்லாத நேரத்துல தான் தேவையில்லாதவங்களாம் வருவாங்க சொல்லிட்டு கதவு தந்தா நம்ம மேனேஜரும் நம்ம பாண்டாவும் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுவாங்க. உள்ள நம்ம ஹீரோனி இருக்காங்க, இவன் இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லியிருக்கவே மாட்டார், நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு ஒரு பாட்டு உள்ள போயிட மேனேஜர் பின்னாடி வருவாங்க. இந்த பாண்டா வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நீ என்ன பண்ற வீட்டுல என்பது, இல்ல இல்ல சும்மா என் வீடு ரெனவேட் பண்றாங்க அதனால வந்து அது வரை நான் ஹீரோ வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா என்பது பின்னாடி பாத்தீங்கன்னா சூப் ஸ்மெல் வரும். இது யார் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு ஹீரோ செய்வாங்க போது எனக்கு செய்ய தெரியாது சாப்பிடதான் தெரியும் நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா பாத்தீங்கன்னா ஹீரோனி கோசம் செஞ்சு வச்ச சூப்பாவ குடிக்கிறதுக்கு போயிடுவா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து மேனேஜருக்கு நீ என்னதான் பண்ற, அவளை எதுக்கு இங்க தங்க வச்சும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ மட்டும் அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் பத்தி நான் ஃபுல்லா பாத்துட்டேன், அதுல வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் அது நம்ம கிட்ட இருந்து டைப்ல இருந்து கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேனேஜரும் சொல்லுவாங்க. அவன் ஏன் இங்க தங்குறான் போது அது ஒரு விஷயமா தங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லுவாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண வெளியே வந்தா நம்ம பாண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட பேசலாம்னு வருவாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்ப உங்க அங்குள் போயிட்டு வேற போ அப்படின்னு வாங்க, என்ன அனுப்புறதுலே குறியாருன்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேப்பாரு நீ சாப்பிட்டு தான் இந்த இங்க என்ன பண்ற போது, இல்ல பாண்டா சூப் சூப் ஐயோ நான் வச்ச சூப் ஐயோ ஏன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி போய் அந்த சூப் ஓபன் பண்ணி பார்த்தா சூப் மொத்தம் காலி ஆயிட்டு இருக்கும். அடியே பாண்டா உன சும்மா விட மாட்டேன்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா குடு குடுன்னு பின்னாடி வந்து பாண்டா தோத்தி வந்துட்டு பாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபியூம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த பிளானும் பாத்தீங்கன்னா நம்மளோட சாங் தான், ஃபேக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து ஹீரோ நடிச்சா அவரோட பேர் எல்லாம்
கெட்டு போயிடும் இல்லையா. அது மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும், நான் போய் திறக்கிறேன் சொல்லிட்டு பாண்டா போய் திறப்பா. திறந்தா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு. அதை பார்த்தவொடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு மைண்ட் வாய்ஸ்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம பாண்டாக்கு வந்து என்ன ப்ரப்போஸ் பண்றியா, என்ன சித்த பத்த பத்து அது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க மாதிரியும் அவளும் சரி நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுவா என்ன அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா நேரம் உள்ள வந்து என்னடா என்ன பிரச்சனை ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு. ஹீரோ வந்து அந்த டைம்ல ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வரும், ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க ஏன்னா இது முக்கியமான தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு சார் நான் ஃப்ரீயா தான் சார் இருக்கேன் அதை வந்துட்டேன் சொல்லிட்டு ஹீரோ நீ கூட்டு அவர் பாட்டு போவாரு. டே இங்க நாங்க எல்லாம் இருக்கோம்டா அப்படின்னு போது நீங்களா அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு போயிடுவாரு. போயிட்டு நேரம் என்ன பண்றாருன்னா ஹீரோனியோட அந்த விசிறி வந்து ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாஸ்டர் கிட்டே கூட்டு போயிட்டு அந்த விசிறி அவர் ரெடி பண்ணி வந்து கொடுப்பாரு. இது எனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க, ஆமா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதுதான் எனக்கான உனக்கான பேமெண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வெளியே வரும், என்னால் நம்பவே முடியல இது ஒன்னும் கனவா நினைவான் பஸ் என்ன தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்படின்னு. அதெல்லாம் வேணா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விசிறி தான் வாங்க, அப்ப நீ என் ஃபேனாவே அப்படின்னு சொல்லிட்டு விசிறி தான் என்னோட விசிறி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஏன்னா லைக் பண்ணாதான் சேனல் கொஞ்சம் மாதிரி ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க என்ன பிடிச்சிருக்கு எந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் கைஸ் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. பை பை.